கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இந்த நாளுக்கான மாலை நேரம் அண்ணா அப்போசனாய பவுல் தீமோத்தையு கழுதிய இரண்டாம் நிறுவம் முதலாம் அதிகாரம் பதினெட்டாவது வசனம் ரெண்டு தீமோத்தையு ஒன்று பதினெட்டு டூ திமத்தி ஒன் எயிட்டீன் அந்நாளிலே அவன் கர்த்தரிடத்தில் இரக்கத்தை கண்டடையும்படி கர்த்தர் அவனுக்கு அனுக்கிரகம் செய்வாராக அவன் எபேசிலே செய்த பற்பள உதவிகளையும் நீ நன்றாய் அறிந்திருக்கிறாயே அதாவது அவங்களுக்கு வந்து ஒனேசி போரஸ் வந்து என்ன பண்ணியிருக்கிறாரு என் உதவி பண்ணியிருக்கிறாரு இப்போது யாரும் பார்க்காத போது ரோமாபுரியில் வந்து அப்போஸ் நே பவுலை பார்த்து அங்கேயும் உதவி பண்ண காரியத்தை பார்த்து இப்போ பவுல் எழுதுகிறாரு எப்படி கர்த்தர்ன்ற வந்து இறக்கத்தை கண்டறியும்படி கர்த்தர் அவனுக்கு அனுகிரகம் செய்வாராக அப்போ என்ன நம்ம ஒருத்தருக்கு உதவி செய்தோம்னா ஆண்டவர் அதற்கான பலனை கொடுப்பார் ஏன் ஏன்னா கர்த்தர் நிமித்தம் நிந்தை அனுபவிக்கிறவங்களுக்கு கர்த்தர் நிமித்தம் துன்பப்படுறவங்களுக்கு நம்ம உதவி செய்யும்போது நிச்சயமாக தேவன் நமக்கு உதவி செய்வார் ஏன்னா தேவன் யாருக்கும் கடன்காரர் இல்லை மற்றையோ ஆறாவது அதிகாரம் நான்காவது வசனத்தில் சொல்லும்போது என்ன சொல்கிறாரு நீங்கள் மூணாவது வசனம் பாருங்க நீயோ தர்மம் செய்யும்போது உன் தர்மம் அந்தரங்கமாக இருப்பதற்கு உன் வலது கை செய்கிறதே உன் இடது கை அறியாதிருக்க கடவுது அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா தாமே உனக்கு வெளியரங்கமாக பதில் கொடுப்பார் என்ன யாருக்கும் தெரியாமல் நீ உதவி செய்ய அப்பொழுது உன்னுடைய பரலோக பிதா உனக்கு உதவி செய்வார்னு அதே மாதிரி மார்க்கு ஒன்பதாவது அதிகாரம் நாற்பத்தி ஓராவது வசனத்தில் நீங்கள் கிறிஸ்துவனுடையவர்களாய் இருக்கிற என் நாமத்து நிமித்தம் எது ஏசு கிறிஸ்துவின் நாமத்து நிமித்தம் உங்களுக்கு ஒரு கலசம் தண்ணீர் குடிக்க கொடுக்கிறவன் தன் பலனை அடையாமற் போவதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் எப்படி நீ உங்களுக்கு அப்போஸலாகிய உங்களுக்கு நீங்கள் என் நாமத்து நிமித்தம் போகிறீங்க போய் காரியங்கள் செய்கிறீங்க அப்போ உங்களுக்கு ஒரு கலசம் தண்ணி கொடுத்தா கூட அதுக்கான பலனை நான் கொடுக்காம இருக்கிறதில்லன்னு அதனால தான் எவரே இருக்க எழுதுன்னு ஆறாவது அதிகாரம் பத்தாவது வசனத்தில் சொல்லும்போது என்ன சொல்கிறாரு ஏனென்றால் உங்கள் கிரியையும் நீங்கள் பரிசுத்தான்குகளுக்கு ஊழியம் செய்ததுனாலும் செய்து வருகிறதுனாலும் தமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தையும் மறந்து விடுகிறதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்லவே என்ன ஆண்டவர் வந்து ஒரு உதவி செய்கிறது நீங்க செய்யக்கூடிய காரியத்தை அவர் மறந்து போய் அதற்கான தக்க பலனை கொடுக்காம இருக்கிறதற்கு அவர் அநீதியுள்ள தேவன் அல்ல அவர் நீதியுள்ள தேவன் அதனால இங்க என்ன சொல்றாரு ஒனேசி போரசு இறக்கத்தை கண்டடையும்படி கர்த்தர் அவனுக்கு உதவி செய்வாரு ஏன்னா அவன் வந்து ஏற்கனவே நமக்கு உதவி செய்தார் என்று சொல்லக்கூடியதாக சரி இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது நம்ம கிறிஸ்தவங்க பாடுபடுறவங்க நிந்தையில் போகிறவங்க துன்பப்படுறவங்களுக்கு உதவி செய்ய வேண்டியது மிகவும் அவசியம் அதில் ஒரு மாறுபாடான கருத்தே கிடையாது ஆனால் என்னன்னா இதில் சிலர் வந்து மத்திய ஆறாவது அதிகாரத்தில் சொன்னது போல் மற்றவர்களுக்கு தெரிய வேண்டும் என்பதற்காக உதவி செய்வாங்க ஆனால் ஒரு சிலர் வந்து என்ன யாருக்காக இல்லை கர்த்தர் பார்க்குறாரு நான் கர்த்தர் சொன்னதுனால செய்கிறேன்னு சொல்லக்கூடியவங்களா நீங்கள் எப்படிப்பட்ட உதவி செய்கிறீங்க சமீபத்தில் நம்ம வந்து ஒரு பெரிய ஊழியத்திலிருந்து அரசாங்கத்துக்கு வந்து நிறைய பணம் கொண்டு போய் கொடுத்தாங்க இந்த கொரோனாவில் பாதிக்கப்பட்டது அதற்கு இரண்டு விதமான எதிர்ப்புகளும் ஆதரவுமாக எனக்கு நிறைய பேர் எழுதினாங்க அன்னை இதை கண்டித்து பேசுங்க ஏன்னா நிறைய மிஷினரி ஊழியங்கள் நிறைய மக்கள் வந்து துன்பத்தில் பாடலில் கஷ்டத்தில் இருக்கிறாங்க அவங்களுக்கு உதவி செய்வதை விட்டுவிட்டு அரசாங்கத்துக்கு கொண்டு போய் கொடுக்கக்கூடிய ஒரு காரியத்தை செஞ்சாங்க அது சரியில்லை அதுவும் இல்லாமல் விளம்பரத்திற்காக இதை செய்தாங்க ஒரு சிலர் அட்லீஸ்ட் இப்படியாவது கொஞ்சம் காசு கொடுத்தாங்களே அரசாங்கத்துக்கு என்று சொல்லக்கூடியதா ஒரு சிலர் என்ன பண்ணாங்க அப்போ இவர்கிட்ட எவ்வளவு காசு இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடியதா எனக்கு அருமையானவர்களே எந்த ஒரு காரியத்தையும் நீங்கள் எந்த கண்ணோட்டத்தில் வேணாலும் பார்க்கலாம் ஆனால் என்னென்னா நம்ம செய்யக்கூடிய உதவி நம்ம என்ன நோக்கத்திற்காய் செய்கிறோம் என்பதை தேவன் அறிவார் நல்ல கொஞ்சிங்க நம்ம எது செய்தாலும் நம்மளுடைய இருதயத்தினுடைய நோக்கத்தையும் நம்ம என்ன காரணத்திற்காக செய்கிறோம் என்பதையும் தேவன் நன்றாக அறிவார் அதனால நம்ம வந்து தேவனுக்கு பிரியமான காரியமாக யாரெல்லாம் கிறிஸ்துவினுடைய நாமத்து நிமித்தம் அதான் சொன்னார் இல்லையா மார்க் ஒன்பதாவது யார் நாற்பத்தோராவது வசனத்தில் என் நாமத்து நிமித்தம் துன்ப யாருக்கு உதவி செய்கிறீங்களோ அப்போ என்ன ஏசு கிறிஸ்துவின் நாமத்து நிமித்தம் துன்பப்படுகிறவங்களுக்கு நீங்கள் உதவி செய்தீங்கன்னா நிச்சயமாக தேவன் அதற்கான பலனை உங்களுக்கு கொடுப்பார் அதில் எந்த விதமான மாறுபாடான கருத்தும் இல்லை அப்போ நமக்கு இப்படி உதவி செய்வதற்கு தேவன் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ஊக்கமும் இதுவாக இருக்கட்டும் அப்போ நீங்கள் துன்பப்படுகிற பாடுபடுகிற கிறிஸ்தவங்களுக்கு உதவி செய்கிறவங்களா இருப்பீங்களா வல்லப்பிதாவே நருமையான நல்ல மாலை வேலைக்காய் நன்றி ஆண்டவரே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரும் துன்பப்படுகிற ஏசு கிறிஸ்துவ நிமித்தம் பாடுபடுகிற ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்கும் உதவி செய்கிறவர்களாய் ஆம் ஆண்டவரே உமக்கு உதவி செய்கிறவர்களாய் வாழ எங்கள் தேவன் இவர்களுக்கு கிருபையும் இரக்கமும் பாராட்ட வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் உன்னத நாமத்தினால் ஆசிர்வதி ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள வல்லப்பிதாவே ஆமேன் கத்திரவங்களை ஆசிர்வதிப்பாராக நாளை மாலை நாம் சந்திப்போம்